கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 17. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22. எந்த மனிதனும் எடுத்துக்கொள்ளக்கூடாத நம்முடைய சந்தோஷம் எத்தகையது? எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் பெருகினாலும் நம்முடைய சந்தோஷம் மிகவும் ஆழமாகவும் அதிகமாகவும் அதிக இனிமை உள்ளதாகவும் உள்ளது. ஆக இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! வரும் காலத்தில் நாம் சுதந்திரிக்கப் போகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் முன்பதாகவே ருசி பார்க்கின்ற சந்தோஷம். அவர் தொடங்கிய பரிபூர்ண பணியில் அவர் தாம் விரும்புகின்ற வழியிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்மை ஊக்குவித்து முன்னேற்ற பாதையில் நம்மை பூர்ணப்படுத்துகிறார். அவருடைய கிருபைகளை நிச்சயமாக பற்றி கொண்டிருப்போமே. ஆனால் தம்முடைய திவ்ய வாக்கு தத்தங்களின்படி விசுவாச கரத்தால் நம்மை பற்றி அழைத்து செல்கிறார். தம்மை விட்டு நம்மை பிரிக்க எந்த சக்தியையும் அனுமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ துன்பமோ நம்முடைய பிதாவின் கரத்திலிருந்து நம்மை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. யோவான் 10:29. பிதாவாகிய தேவனே நம்மை நேசிப்பதால், நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதாலும், அவருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்பணிந்திருப்பதாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று விசுவாசத்தில் இருக்கிறோம். நமக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாரை காற்றிலும் நமது பட்சத்தில் இருக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார் என்ற இந்த நிச்சயத்தில் இருக்கிறோம். இது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை தருகிறது. இதுவே எல்லா புத்திக்கும் மேலானது. இதுவே நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறது என்பதே ஆமென்.